ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 15 செகண்ட்ஸ் ரெடில்ஸ். சரி ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரெடில் உள்ள போகிறதுக்கு முன்னாடி போன ரெடிலுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தலாம். போன ரெடில் என்ன சொல்லியிருந்தோன்னா, இங்கே இருக்க மூணு பேரில் யார் முதல்ல இறந்து போவாங்கன்னு கேட்டிருந்தோம். அதுக்கான ஆன்சர் என்னன்னு இப்போ பார்த்துடலாம் வாங்க. இங்கே மூணு பேர் இருக்காங்க. ஒரு ஜாம்பி ஒன்று இருக்குது, இந்த சைடு ஒரு மனுஷன் ஒருத்தன் இருக்கான், அவன் கையில் ஒரு துப்பாக்கி ஒன்று இருக்குது, இந்த சைடு வேம்பயர் ஒன்று பறந்துகிட்டு இருக்கு. இவங்க மூணு பேரில் யார் முதல்ல இறந்து போவாங்கன்னா, அங்கே இருக்க வேம்பயர் வௌவாலா மாதிரி அந்த இடத்துலேருந்து பறந்து போயிடுங்க. இங்கே இருக்க மனுஷனும் கையில் துப்பாக்கி இருக்கிறதுனால கண்டிப்பாக பயத்தில் அந்த சாம்பியை சுட்டுருக்கலாம். சுட்டிருந்தானா அந்த சாம்பி அந்த சைடு விழுந்திருக்கும், அந்த மனுஷனும் பேலன்ஸ் இல்லாமல் கீழே விழுந்திருப்பான். அப்படி பார்த்தீங்கன்னா முதல்ல இறந்து போகிறது அந்த மனுஷன் தாங்க. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்ச எல்லாருமே உண்மையாகவே ஜீனியஸ் தாங்க. சரி ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் உள்ள போயிடலாம். ஒரு நாள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு திடீர்னு ஒரு கால் ஒன்று வருது. அதை அட்டன் பண்ணால் எங்கள் வீட்டாண்ட ஒருத்தர் இறந்துட்டாரு, உடனே நீங்கள் அங்கே கிளம்பி வாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. போலீஸும் சந்தேகத்தின் பேரில் அந்த இடத்த போய் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணால் ஒரு வீட்டுள்ள ஒரு மனுஷன் இறந்துருக்காரு. அந்த ரூமை சுற்றி பார்த்தா அந்த ரூமில் ஒரு பொருளுமே இல்லை. ஆனால் அவர் தூக்கு போட்டு தற்கொலை பண்ணி இறந்துருக்காரு. அது எப்படி அவர் இறந்துருப்பாருன்னு போலீஸ் யோசிக்கிறாங்க. ஒரு சேரும் இல்லை, ஒரு ஸ்டூலும் இல்லை, அப்புறம் எப்படி இந்த மனுஷன் இறந்துருப்பாருன்னு யோசிக்கிறாங்க. ஒருவேளை இது கொலையாக கூட இருக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்க கொஞ்ச நேரத்தில் போலீஸ் ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு இது தற்கொலை தான் முடிவு பண்ணுறாங்க. எதனால் அவர் தற்கொலை தான் பண்ணி இறந்தாருன்னு போலீஸ் இந்த கேஸை முடித்தாங்க. இதுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 1 போட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணி விட்ருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேங்க, ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். அந்த தற்கொலை பண்ணி இறந்த மனுஷனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்குது. அந்த தண்ணி இப்போ தான் வந்திருக்கு. அதனால் அந்த இறந்த மனுஷன் ஒரு ஐஸ்கியூப் மேலே ஏறி நின்று கயிற்றை கழுத்தில் மாட்டிருக்க நேரமாக பார்த்து அந்த ஐஸ்கியூப் கரைஞ்ச போயிருக்கலாம். கறந்ததுனால அந்த மனுஷனால் பேலன்ஸ் பண்ண முடியாமல் அந்த மனுஷன் கழுத்தில் அந்த கயிறு நெருக்கியிருக்கலாம். நெருக்கினதுனால தான் அந்த மனுஷன் இறந்து போயிருக்கான். இதை வச்சு தான் போலீஸ் அவர் தற்கொலை தான் பண்ணி இறந்துருக்காருன்னு கேஸை க்ளோஸ் பண்ணுறாங்க. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்ச எல்லாருமே உண்மையாகவே ஜீனியஸ் தாங்க. சரி ஓகேங்க, செகண்ட் ரெடியில் என்னன்னு பார்த்துலாம். ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ்மேன் கார் ஓட்டிட்டு வராரு. கார் ஓட்டிட்டு வரப்ப திடீர்னு அவரோட கார் பஞ்சர் ஆயிடுது. பஞ்சர் ஆன காரை பார்த்த பிஸ்னஸ்மேன் சரி பண்ணுது, உடனே மெக்கானிக்கு கால் பண்றாரு. மெக்கானிக்கும் உடனே அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்து அந்த மெக்கானிக் காரை ரெடி பண்ணிட்டு இருக்காரு. ரெடி பண்றப்ப அந்த வீல்ல இருந்த நட்டானது ஒரு டிரைனேஜ் குழியில போய் விழுந்துருது. விழுந்ததுனால அந்த நாலு நட்டுமே இல்லாமல் அந்த காரோட வீலை ஃபிட் பண்ண முடியல. ரெண்டு பேருமே என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு வந்த குட்டி பையன் ஐடியா ஏதோ கொடுக்குறான். கொடுத்த உடனே அந்த மெக்கானிக்கும் உடனே அந்த வீலை ஃபிட் பண்ணுறாரு. ஃபிட் பண்ண உடனே அந்த கார் எடுத்துகிட்டு பிஸ்னஸ்மேன் கிளம்பிடுறாரு. அப்படி என்ன அந்த குட்டி பையன் ஐடியா கொடுத்துருப்பான்? உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் தெரியுமா? அப்படி தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் நம்பர் 2 போட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேங்க, ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். அதாவது அந்த குட்டி பையன் என்ன ஐடியா கொடுத்துருப்பானா, அங்கே இருக்க மூணு வீல்லையும் ஒரு ஒரு நட்டை கழட்டி எம்டியாக இருக்க இந்த வீல்ல மாட்டி காரை ஈஸியாக எடுத்துடலாம் தான் ஐடியா கொடுத்துருப்பான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்ச எல்லாருமே உண்மையாகவே ஜீனியஸ் தாங்க. சரி ஓகேங்க, இன்ட்ரெஸ்டான மூணாவது ரெடியில் போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் ஒரு லைக் ஒன்று கொடுக்காமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் ஒன்று கொடுத்து விட்டுருங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்குங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. சரி ஓகேங்க, இன்ட்ரெஸ்டான மூணாவது ரெடியிலுக்கு கபால்னு போயிடலாம். ஒரு நாள் ரம்யாவை பிடிச்சி யாரோ ரூம் உள்ள அடைச்சி வச்சிருக்காங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வரலான்னு பாக்குற நேரமா பார்த்து அவளுக்கு முன்னாடி மொத்தம் 4 கதவு இருக்கு. மொத கதவுல பாத்தீங்கன்னா ஒரு மம்மி ஒண்ணு நிக்குது. ரெண்டாவது கதவை பாத்தீங்கன்னா ஒரு ஓனாய் மனிதன் இருக்கான். மூணாவது கதவுல பாத்தீங்கன்னா ஒரு வேம்பயர் ஒண்ணு இருக்கு. நாலாவது கதவுல ஒரு ஜாம்பி ஒண்ணு நிக்குது. இந்த 4 கதவுல எந்த கதவை அவ சூஸ் பண்ணி வெளியில தப்பிச்சு வருவா? அவ தப்பிச்சு வர்றதுக்கு ஹெல்ப்பா அவளுக்கு முன்னாடி மொத்தம் 4 பொருட்கள் இருக்கு. அது என்னன்னா, முதல்ல ஒரு கோடாரி ஒண்ணு இருக்கு, ரெண்டாவதா ஒரு கயிறு இருக்கு, மூணாவதா பாத்தீங்கன்னா ஒரு துப்பாக்கி ஒண்ணு இருக்கு. முக்கியமான விஷயம், அந்த துப்பாக்கியில வெறும் 3 குண்டு தாங்க இருக்கு.
நாலாவதாக பார்த்தீங்கன்னா ஒரு தீப்பந்தம் இருக்குது. இந்த நாலு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை தான் அவளால் சூஸ் பண்ண முடியும். இந்த நாலு பொருளில் அவள் எந்த பொருளை சூஸ் பண்ணுவா? இதுக்கான ஆன்சர் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 3 போட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேங்க, ஆன்சர் என்னன்னு பார்த்துலாம். அதாவது முதல்ல இருக்க கொடாரி எடுத்தானா அதை வச்சுக்கிட்டு நாலு பேர்கிட்டையுமே சண்டை போட முடியாது. ரெண்டாவதாக இருக்கிற கயிறு எடுத்தாலும் அதனால ஒரு யூஸும் கிடையாதுங்க. மூணாவதாக இருக்க துப்பாக்கியவே எடுத்தாலும் அதில் வெறும் மூணு குண்டு தான் இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா மூணு பேராக மட்டும்தான் அவளால் சுட முடியும். நாலாவதாக இருக்கவங்க கையில் கண்டிப்பாக மாட்டி அவள் இறக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. அப்படி பார்த்தீங்கன்னா நாலாவதாக இருக்கிற தீப்பந்தத்தை தாங்க அவள் எடுத்தாகணும். அதை பார்த்தா தான் நாலுக்குமே பயம். அதை வச்சு அவள் ஈஸியாக அந்த கதவை திறந்து அங்கேருந்து தப்பிச்சிடலாங்க. இந்த ஆன்சரை கண்டுபிடிச்ச எல்லாருமே உண்மையாகவே ஜீனியஸ் தாங்க. சரி ஓகேங்க, உங்களோட புத்திசாலித்தனத்தை பாராட்டி கீழே இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஓகேங்க, இன்ட்ரெஸ்டான நாலாவது ரெடியில் போயிடலாம். அங்கவே சங்கவின்னு ரெண்டு பொண்ணை பிடிச்சி யாரோ ஒருத்தங்க மரத்தில் கட்டி வச்சிடறாங்க. அங்கவே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புலி ஒன்று இருக்குது, சங்கவே பக்கத்தில் ஒரு கரடி ஒன்று இருக்குது. இவங்க ரெண்டு பேரில் யார் உயிர் பிழைப்பாங்கன்னு உங்களால் சரியான ஆன்சரை சொல்ல முடியுமா? அப்படி சொன்னீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 4 போட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆகுது. சரி ஓகேங்க, இந்த ரெடியலுக்கான ஆன்சர் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் 15 Seconds ரெடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக நாங்கள் அடுத்து போடுற வீடியோவில் இதுக்கான ஆன்சரை சொல்லியிருப்போங்க. சரி ஓகேங்க, எல்லாருமே எல்லா ரெடியலுக்குமே ஆன்சர் சொல்லியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். அப்படி ரெடியலுக்கு ஆன்சர் சொல்லாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை கண்டுபிடிச்சி கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்ததுக்காக நன்றி. இதே மாதிரி வீடியோஸ் கண்டினியூவாக நீங்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் 15 Seconds ரெடியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், டாடா. சரி ஓகேங்க, ஃபர்ஸ்ட் ரெடியில் உள்ள போயிடலாம். ஒரு நாள் நீங்கள் கார் ஓட்டிகிட்டு வரீங்க, அன்னைக்கு செம மழை பெய்யுதுங்க. அந்த மழையில் கார் ஓட்டிகிட்டு வரப்போ ஆப்போசிட்டில் ஒரு பஸ் ஸ்டாப்பை பார்க்குறீங்க. அந்த பஸ் ஸ்டாப்பில் 3 நிற்கிறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா வயசான ஒரு பாட்டி நிற்கிறாங்க. அந்த பாட்டியோ ரொம்ப முடியாமல் இருக்காங்க. ரெண்டாவதாக இருக்கிறது உங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நிற்கிறாங்க. மூணாவதாக பார்த்தீங்கன்னா உங்களோட காதலியோ காதலனோ யாரோ ஒருத்தவங்க நிற்கிறதா வச்சுக்கோங்க. இவங்க 3 யாரை நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போவீங்க? முக்கியமான விஷயம், காரில் ஒரு ஆளை தாங்க ஏற்ற முடியும். இந்த சுச்சுவேஷனில் யாரை நீங்கள் காரில் கூட்டிகிட்டு போவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் நம்பர் 1 போட்டு இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணி விடுங்க.